நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்பசோன் சத்தியமா சொல்றேன் இது மோடிக்கு தோல்வியும் கிடையாது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு தோல்வியும் கிடையாது நான் அருமையா சொல்றேன் உங்களுக்கு நிறுத்தி நிதானத்தை சொல்றேன் இதுக்குள்ள மோடியுடைய ராஜதந்திரம் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியாவுக்கு இதை பார்த்தா ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலை தான் அதனால தயவு செய்து இது மோடி பொறுப்பேற்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியா பொறுப்பேற்கணும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோல்வி அப்படின்னு பேசக்கூடிய மனநிலை எப்படி இருக்குதுன்றதையும் சொல்றேன் இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றேன் ஒண்ணும் இல்லைங்க ஈரான் ஆனது நேத்து ஒரு திட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்குது அந்த திட்டத்தை இந்தியா செய்து கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்தது இந்த சபக துறைமுகம் என்பது ஈரான் இருக்குது அந்த துறைமுகத்தை மேம்படுத்துவதும் அந்த துறைமுகத்தை ஒட்டி இருக்கின்ற கிலோமீட்டருக்கு ரயில்வே பாதை போட்டு கொடுக்கிறதுக்கும் ஒன்னு புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அதிபரை சந்தித்து ஒப்பந்தம் போட்டார் இரு நாடுகளும் நாம நட்புடன் இருப்போம் ஏன் நம்ம வந்து ஏதோ ஒன்றுதான் விலகி இருக்கணும் அப்படின்றதுக்காக மோடி அவர்கள் சந்தித்து இந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றி தரோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளாக ஆனா இன்னைக்கு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிச்சு உடனே அங்க சீனாகாரம் வந்துட்டான்றது உண்மை சீனாகாரம் வந்துட்ட உடனே வந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமா இப்படி பேசுறவங்க எல்லோருடைய மனநிலையம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவோ உலகத்துல சீனாவை வீழ்த்த முடியாத மாபெரும் நாடு அதுக்கு நமக்கு ஈரானுடைய உதவி வேணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க

அவங்க ஒண்ணும் அவ்வளோ பெரிய நாடும் கிடையாது அவ்வளவு பெரிய பொருளாதாரமும் கிடையாது அதனால இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் விலக்கி சொல்றேன் அந்த துறைமுகம் எங்க இருக்கிறது ஏன் அந்த துறைமுகமான நம்ம கைவிட்டு போச்சு இது எப்படி மோடிக்கு வந்து ராஜதந்திரத்துக்கு தோல்வி இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு தோல்வின்னு அவங்க சொல்றாங்க நான் எப்படி இது வந்து இந்தியாவுக்கு வெற்றி இந்தியாவுக்கு சாதகம் அப்படின்னு விஷயத்த சொல்றேன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் அதோட கமாண்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த விவசாயி எப்படி இன்னும் இன்னும் வீடியோவை மேம்படுத்தலாம் அப்படின்ற எனக்கு தெரியும் இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம் நான் ஒரு விவசாயி அடிப்படையில் கழனியில் புழங்குறேன் நானே வந்து இந்த சபகர் துறைமுக திட்டத்தை இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன் எவ்வளவோ விவாதம் பண்ணியிருந்தா இந்த திட்டம் போனா போட்டோம் அப்படின்னு மோடி அவர்கள் விட்டுருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டது ஒன்று புள்ளி ஐந்து பில்லியனுக்கு போட்ட ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டு போகணுன்னு சும்மாவே விட்டுருப்பாங்களா அதுக்குள்ள ஏதாவது ஒரு அரசியல் கணக்கு இருக்கணும் இல்லையா எனக்கு தெரியுமா மோடிக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல இந்தியாவில் இருக்கிற மாபெரும் ஆளுமைகளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு போட்டோன்னு விட்டுருக்காங்கன்னா அதுக்குள்ள இருக்கின்ற நன்மைகள் தீமைகளை பற்றி அவங்க சிந்திச்சிருப்பாங்க அதை முதல்ல நீங்க யோசிக்கணும் இப்போ அந்த சபகர் துறைமுகம் திட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக சிந்திச்சாங்க இது ஒரு நட்பை வளர்ப்பதாக இருக்கும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி அவர்கள் ஈரான் போயிட்டு அந்த ஒப்பந்தம் போட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள்ளாக இந்த சபகர் துறைமுக திட்டத்தையும் அந்த ரயில்வே பாதையும் நாங்க போட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒப்பந்தம் போட்ட நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய இன்ஜினியர்கள் அங்க போய் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் சீனா ஆனது நேத்தி தவறா சொல்லிட்டேன் நேத்து ஈரான் ஆனது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான நிதியை ஒதுக்கல இன்னும் வேலையை தொடங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள நீங்க முடிப்பினாலும் எங்களுக்கு தெரியல அதனால இந்த சபகர் துறைமுக திட்டத்தையும் இந்த ரயில்வே பாதையும் நாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதுதான் தருணம் என்பதற்காக சைனாக்கிற வழிய ஓடி வந்து அவனுக்கு ஒரு நானூறு பில்லியன் டாலர் ஒப்பந்தம் போட்டு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு ஈரானை கட்டமைக்கிறோம் அப்படின்னு ஒரு வந்து சேர்ந்துட்டான் அவனுக்கு தான் சீனாகனுக்கு தான் தொடர் நடுங்கு எவனா எப்போது நமக்கு நட்பு நாடா மாத்திக்கலாம் உலகமே நம்மளை போட்டு தாக்கும் பொழுதே நம்மளுக்கு பலம் இல்லையே அப்படின்னு அவன் தவிச்சு கொண்டு இருக்கிறான் ஆனா நம்ம ஏன் இந்த திட்டத்தை வந்து செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு கொரோனா பாதிப்பு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிர்பந்தம் அந்த ஈரான் மேல அமெரிக்கா பொருளாதார நடவடிக்கையை எடுத்திருக்குது பொருளாதார தடை நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படி இருக்கும் போது எந்த நாடும் போய் ஈரான் இடத்துல உறவு கொள்வதே கிடையாது நாம தான் தைரியமா போய் அவங்ககிட்ட என்ன வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அமெரிக்கா மாபெரும் வல்லரசு அவனுடைய நட்பை நாம் இழந்து விட கூடாது ஈரான் வந்து இந்த திட்டத்தை கேன்சல் கூட சரி நமக்கு மாற மாட்டான் ஏனென்றால் சீனாவுடைய உண்மையான முகத்தை ஈரானும் அறிந்து வைத்திருக்கிறான் அமெரிக்கா ஒரு வல்லரசு உலகமே அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்குறதுல இருந்து பணம் வாங்குறதுல இருந்து கெஞ்சிங் கிடைக்கும் போது ஈரானை இழைப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு அமெரிக்கா நட்பு நாடாக இருந்தா போதும் என்பதற்காகத்தான் நாம வந்து அமெரிக்கா நட்பை ஏற்றுக்கொண்டு ஈரானை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தோம் அவன் அவசரப்பட்டு சீனா பக்கம் சாஞ்சா சீனாவை எதிர்க்க முடியாதா என்ன நம்மளால இது தவறான பார்வை இல்லையா அதுக்கப்புறம் ஏன் வந்து ஈரான் வந்து சீனாவை நம்பாதுன்னு கேட்டீங்கன்னா ஈரான் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் ஆனால் சீனாவிலும் பாத்தீங்கன்னா உய்கூர் இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு மத சுதந்திரம் கிடையாது அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்றாங்க கடவுளை வணங்க கூடாதுன்னு சொல்றாங்க உய்கூர் மக்களுடைய மசூதிகளை இடிச்சிது சீனா தும்சம் பண்ணுது அவங்களுடைய கருத்துரிமையிலிருந்து அவங்களுடைய சுதந்திரத்திலிருந்து அவங்களுடைய வாழ்வாதத்தை எல்லாவற்றும் நசுக்கிறது சீனா இப்போ இஸ்லாம் நாடு ஒட்டு மொத்தமா அதை எதிர்த்துக்கிட்டு இருக்குது சீனாவை சீனான்னு வெறும் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருப்பதுனாலயே வந்து சீனாவுக்கு நட்பு நாடா ஈரானா மாறிடும் ஐயோயோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தொல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா இங்க பாகிஸ்தான்காரங்கிறாங்கள நயவஞ்சக தாய் ஒளி அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அவனுடைய துறைமுகம் கோட துறைமுகம் அந்த துறைமுகத்தை வந்து சீனாவுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க குத்தகையில அந்த கோடர் துறைமுகத்தை தாண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம ஈரானுடைய சபகர் துறைமுகம் இருக்கு இப்போ சபகர் துறைமுகத்தையும் அந்த சீனா பிடிச்சிட்டான் கோடர் துறைமுகத்தையும் பிடிச்சிட்டான்னா அடுத்தது நம்ம துறைமுகமான குஜராத்தில் இருக்கிற காட்லா துறைமுகம் ஈஸியா இந்தியாவை வீழ்த்துவதற்கு ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் தவறான கணக்கு அந்த அளவுக்கு அவனுடைய அறிவும் கிடையாது அந்த அளவுக்கு சீனாவுடைய திறனும் கிடையாது பொருளாதார வளர்ச்சி ஒரே ஒரு விஷயம் பேசுவோம் இப்போ கொரோனா காலத்தில் கூட இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு வரைக்கும் இருக்குது வளர்ச்சி சதவீதம் ஆனா சீனாவது ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் தான் சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சியா இருக்குது பொருளாதாரத்தை வளர்ந்த நாடாக இருந்தாலும் கூட அதனுடைய வளர்ச்சியானது ரொம்ப மொல்லமா போகுது ஆனா நம்முடைய பொருளாதாரம் வேகம் எடுக்கின்ற பொருளாதாரம் அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஓராண்டு இரண்டு ஆண்டுக்குள்ள இப்ப பொருளாதாரத்தில் ஐந்தாவதாக இருக்கின்ற இந்தியா மூன்றாவது கூட வர வாய்ப்பு இருக்குது அப்ப நம்ம ஏன் சீனாவை எதிர்க்கலாம் அதுக்கு ஐயோயோ சபகர் துறைமுகம் போயிடுச்சு வெளியூர் கொள்கையை தோத்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது இப்போ ஈரான் போனா அமெரிக்கா நட்பு நாடா வந்தது சீனாவுடைய தொல்லை காரணமாக நமக்கு ஆஸ்திரேலியாவே நட்பு நாடா வந்திருக்கு எவ்வளவு பெரிய நாடு ஜப்பான் நட்பு நாடா வந்திருக்கிறது இத்தனை நாளும் எந்த ஒரு ராணுவ ஒப்பந்தமும் போடாம கிடந்த ஆஸ்திரேலியா ராணுவ ஒப்பந்தம் நம்மிடம் போட்டிருக்கிறது இந்த சீனா காரனுடைய தொல்லைனால அதோட பாத்தீங்கன்னா நம்ம கொரியா வந்து இத்தனை நாளும் எந்த ஒரு ஒப்பந்தம் போடாது இப்போ எல்லா விதமான ஒப்பந்தம் தென்கொரியா போட போது ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க சீனா காரன் என்ன ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிருவானா என்ன ஏனென்றால் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரே நாடு சீனா உலகமே சேர்ந்து அடிக்க முடியாத அவ்வளவு பெரிய நாடா அப்படி கிடையாது இந்தியாவுக்கு நிகரே சீனா கிடையவே கிடையாது ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனை தலை விரித்து ஆடுது சாமி அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க ஒரு பக்கம் திபத்துக்காரன் எனக்கு சுதந்திரம் கொடுன்னு கேட்கறான் ஆங்காங் காரன் எங்களுக்கு சுதந்திரம் கொடுன்னு கேட்கறான் உய்கூர் மக்கம் எனக்கு சுந்தரம் தான் கொடுங்கன்னு கேக்குறாங்க இது எல்லா பகுதியும் சீனாவுடைய பெரிய பெரிய பகுதிகள் இன்னைக்கு மாகாணங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய பகுதிகள் ஆனால் சீனா இன்னொரு போரையோ அல்லது இன்னொரு அது மீறி மற்ற நாட்டின் மீது படம் எடுத்தாவோ சத்தியமா சீனா தூள் துளா போயிடும் அவ்வளோ பலவீனமா இருக்கின்ற நாடுகளை அந்த சீனா நாட்டை எதிர்கொள்வதற்கு நமக்கு வந்து ஈரான் வேணும் ஐயோ பாகிஸ்தான் வேணும் பங்களாதேஷ் வேணும் மியான்மார் வேணும் நேபாளம் வேணும் அப்படின்னு குட்டி குட்டி நாடுகளுக்கெல்லாம் வழியே சென்று நம்ம உதவணம்னா நம்ம பொருளாதாரம் விழுந்து போயிடும் எதையுமே இழுத்து பிடித்து வைத்திருக்க முடியாதுங்க புரியுதா இப்போ சீனாக்காரன் ஈரான் அங்குள்ளே அனுமதிச்சுட்டானா

புரியுதா அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய வல்லமை சீனாவுக்கு இருக்கிறதா தானாக முன்வந்து தென்சீன கடலில் எங்களுடைய நட்பு நாடை நாங்கள் காப்பாற்றுவோம் எதுவும் செய்யக்கூடாது அந்த கடற்பகுதி உனக்கு மட்டும் இல்ல அந்த ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் அத்தனை நாடுகளுக்கும் உரியது எங்க நட்பு நாடைய காப்பாற்றுவதற்கு நான் எங்களுடைய ராணுவத்தை அனுப்புவோம் சொல்லிட்டு இருந்து கேன்சல் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென்சீன கடலில் ரெண்டு கப்பலை வச்சிருக்கான் அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம ஈரான் போனதை பற்றி எதுக்கு கவலைப்படணும் ஏன்னா அமெரிக்கா என்ற மிகப்பெரிய வல்லரசு நம்ம பக்கத்தில் இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டு இழுத்து பிடித்தோம் என்றால் இந்தியா என்ற மாபெரும் வல்லரசனுடைய கௌரவம் போயிடும் ஏன்னா சீனாகார தன்னை வந்து பெரிய ஆளா காட்டிடணும் என்பதற்காக எல்லா கௌரவத்தையும் விட்டு கீழறங்கி போய் சின்ன சின்ன நாடுகள்லாம் கெஞ்சிட்டு இருக்கான் இந்தியாவும் அப்படி கெஞ்சுது என்றால் இந்தியா உலக அரங்கில் பலவீனமாக இருக்கிறது என்பது நிஜத்தம் ஆயிடும் புரியுதா உலக அரங்கில் பலவீனமாக சீனா அதனால தான் இங்க போலாமா அங்க போலாம்னு வரான் ஆனா இந்தியா அப்படி கிடையவே கிடையாது பொருளாதாரத்திலும் மாத்திரம் நிலையாக இருக்கிறது பாதுகாப்புலையும் நிலையாக இருக்கிறது எந்த விதமான தள்ளாட்டம் கிடையாது அதனால் யாரையும் போய் கெஞ்சி வேண்டிய கட்டாயம் கிடையாது உதாரணம் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் இலங்கையினுடைய நாம கடன் கொடுத்துட்டோம் அந்த கடனானது இந்த வருடத்தோட காலாவதி ஆனால் இலங்கை என்ன சொல்லுது எங்களுக்கு நீட்டித்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்தியா இன்னும் முடிவெடுக்கவில்லை ஏனென்றால் இலங்கையானது சீனாவுக்கு எல்லா விதமான வழியும் திறந்து விட்டாலும் இலங்கை நமக்கு எதிராக போர் தொடுக்கும் என்ற ஒரு எந்த ஒரு நிலையம் கிடையாது அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பலமும் சரி பொருளாதாரமும் சரி நிலையா இருக்குது இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய கட்டாயமே கிடையாது அப்படி பார்த்தா நாம சீனாவுக்கு பல தொல்லைகளை கொடுத்துருக்கோம் புரியுதா அதாவது சாலை வழியில சீனாவுடைய உதவி தேவையில்லை கேன்சல் பண்ணியிருக்கோம் தகவல் தொழில்நுட்பம் வேணான்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு ரயில்வே திட்டம் பிறகு மின்சார திட்டம் பிறகு தகவல் தொழில்நுட்பம் எல்லா திட்டங்களும் சீனா இருந்து திட்டங்கள் வேணாம் என்று ஒப்பந்தம் போட்டதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்கும் அப்போ சீனா ஆடி போயிடுவானா கிடையவே கிடையாதுங்க அதனால இந்தியாவுக்கு எந்த ஒரு வியப்பம் கிடையாது இத்தனை திட்டங்களையும் சீனாவுக்கு தூக்கி எறிஞ்ச பிறகு இன்னும் பொருளாதாரம் நம்ம நாட்டில் நிலையாக இருக்கிறது அதனால சீனா இருந்தா தான் அப்ப இந்தியாவுக்கு விலையேற்றம் இல்லாமல் இருக்கும் கோவணங்கள் எல்லாம் சரி பார்த்தீங்கன்னா இப்ப சீனா பொருளே கிடையாது என்ன விலையேறி போச்சு அதனால் இந்தியாவுடைய பொருளாதாரமும் நிலையாக இருக்குது இந்தியாவினுடைய பாதுகாப்பும் நிலையாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையாக இருக்காங்க ராணுவ வீரர்களுடைய ஒற்றுமையும் ஒற்றுமையாக இருக்குது அதனால சீனாவால எந்த நாட்டை நட்பு நாடா பிடிச்சாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் கல்வான் பகுதியில் சீன ராணுவத்தில் இறந்தார்கள் அந்த ராணுவ கூட சரி சீனா ஆனது இன்னும் புதைக்காமல் வைத்திருக்கிறது அந்த குடும்பத்தினர் வந்து தயவு செய்து நல்ல மரியாதை கொடுத்து அடக்கம் செய்யுங்க என்று நேற்று கூட போராட்டம் பிரச்சனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற சீனா நம்மள வந்து தாக்கும் அதுக்கு இந்த நாடு வேணும் அந்த நாடு வேணும் என்று பேசினீங்கன்னா சத்தியமா கிடையாது சின்ன மீன் போனா போட்டோம் பெரிய மீனே வந்திருக்கின்றதுதான் மோடி அவர்கள் ராஜதந்திரம் முழுக்க முழுக்க சீனா விஷயத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி முழுக்க முழுக்க நம்பிக்கைக்குரிய நாடாக அமெரிக்கா நம்ம நாட்டை அறிவிச்சிருக்கனா நம்ம சீனா போறதை பத்தி கவலைப்படலாமா அதனால தான் அந்த ராஜதந்திரம் நாம் எப்பொழுதும் சரி பெரிய வல்லரசு நாடுகளைத்தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்துக்காக இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்துடும் என்ற மோடியுடைய ராஜதந்திரம் இந்த சபக துறைமுகம் போவதற்கு வழிவிட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் எந்தவித கவலையும் படாதீங்க மோடி நல்லா நாட்டை காப்பாத்திக்குவாரு பார்த்துக்குவாரு நன்றி வணக்கம்